I'm gonna make you mine.
கைக்கு விலங்கு விடாம இருந்தா கையை நீட்டி கை கர்ணம் காணிப்பா. அதனால கை விலங்கு கால் விலங்கு பார்வை விலங்கு மடி விலங்கு தோல் விலங்கு தொடை விலங்கு இடுப்பு கோல் விலங்கு போட்டான். இந்த 21 விலங்கு போட்டா அவளுக்கு ஆட முடியல அசைய முடியல. விலங்கு மட்டும் போட்டா போறாது வாய திறந்து மவங்கிட்ட சொல்லிடுவாள் உண்மைய. அதனால வாய் பூட்டு சட்டம் போட்டான். அப்படியே இரு வேலையை பார்த்துட்டு மாந்திரவாதி பெரும்புலைய ஓடி வந்து திருவண்டு கைய வைத்தான். பொடி பொடியா நுழைஞ்சது திருவண்டு கைய வைத்தான். துண்டமாகுடையா அக்கம் பக்கம் பார்ப்பான திரவியத்தை போட்டுமாட்டில போட்டு வருகிறார். சிங்க இல்லாத ஊர்ல நரி சிம்மாசனம் யார பார்க்க? ஏ புலையா, நான் இல்லாத நேரத்துல எங்க அம்மா எனக்குன்னு சேர்த்து வச்ச திறகத்தை நீ அள்ளிட்டு போறியா? மின்னாண்டு சுடல வாய் பூட்டு போட்டிருக்கு. ஓ மாமா, அந்த சேர்ல போயிடும். உன்னுடைய மைய மகிமையோ மயான சாம்பலையும் பாருடா. ஆண்டவனை என்னை பகவதி மேல் சுத்தி எறிந்தார் மாயாண்டி. வாய்ப்பு திறந்தாள மாயாண்டி மகனே மாயக்கார சுடல மகனே சுடல ஐயா சுடல மகனே சுடல ஐயா எங்க போன கட்டம் கூலஞ்சு போச்ச காவலாலஞ்சு
ஆன மலையாளம் போனவரே போனவரே
Yeah.
கணவன் மனைவிக்கு சண்டை வந்தா எந்த மாப்பிள்ளையும் அவனு குடிக்காம விட்டு போறேன்னு பாப்போம். சரக்கு அடிச்சிட்டு வந்த துணைக்கு ஒரு ஆள் வந்தத மாதிரி உங்களுக்கு அப்பதான் அடி விடாது. இங்க குடிக்காம இவெல்லாம் எட்டி குடிச்சு கதை அடப்பா கதைக்குள்ள பொத்து 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 ஆரோக்கிய மண்டையிட்டு வச்சு தள்ளிடுவான். சண்டைக்கு வர போற ரெண்டு பேரும் வாசல் எட்டு எதுமா இருக்கலாம். ஆயிரம் விதமாகிய பாம்புகள்லயும் நம்மளுக்கு ஏன் இத்தனை விதமாகிய பாம்பு? நல்ல பாம்பை பிடித்தார், நஞ்சு பல்லை பிடுங்கினார், பாம்பு கூடையிலே போட்டுக்கொண்டு காளிப்பளையன் வளாகத்துக்கு வந்தார். ஐயா பெரிய ஊர் நாட்டாம யாரியா காந்திரவாதி புலைய நீங்க தானா? அப்ப எனக்கு ஒரு உத்தரவு கொடுக்கணும் ஐயா. என்ன உத்தரவு வேணும்? நான் ஒரு பாம்பாட்டம் கூட வந்திருக்கேன். எங்க நாட்டுல அதிக பஞ்சம், பஞ்சம் உங்கள்ட்ட நான் ஒரு விடை பெற்று இந்த விளையாட்டு விளையாடலாம்னு வந்திருக்கேன் ஐயா. பாம்பாட்டம் போட்டு கிளம்பா யார் யா பழி சமக்கணும்? ஆழம் பார்த்து இடம் போடக்கூடாது, குறிவை பார்த்து இடம் போடணும். சரி, அஞ்சு வயசுல இருந்தே அடியனுக்கு தொழில் நல்லா தெரியும். பாம்பாட்டம் செய்யணும். இந்த அப்பாவுக்கு சம்சாரம் ரெண்டு, குருவிக்கு சாலு வைக்கணும். அதிக பஞ்சம் ஆயி போச்சு. பாம்பாட்டம் போடணும் ஐயா. உத்தரவு கொடுத்தா எனக்கு எவ்வளவு பணம் கிடைக்க நான் வேறுவாதி உங்களுக்கு தாரேன். மண்டையை போட்ட அதுக்கு எனக்கு சம்பந்தம் எழுதி கொடுங்க. ஒரு தாள்ல ஒரு கையெழுத்து போட்டு எழுதி கொடுங்கயா. அப்படி உத்தரவுகளை பெற்று எந்த இடத்தில் பாம்பாட்டம் போட்டா புறைய வருவா புறைய மக வருவா? ஆண்டவன் சுடலை மாயக்கார சுடல ஐயா. பத்து நாள ஐயா மாயக்கார சுடலை மாட சுவாமி கோட்டையை சுத்தி பார்த்தார். கோட்டை எல்லாம் சுத்தி பார்த்து உலகனுடைய கோட்டைக்கு வடக்க பாம்பாட்டம் போட்டா பொலைய வரலாம் பொலைய மக வருவா? நாமல் வந்த வேலையை முடிக்கலாம். கேரளாவில நம்ம நாட்டை மாதிரி சேர்ந்து சேர்ந்து வீடு இருக்காது. பள்ளத்துல நாலு வீடு, கேரளா நாலு வீடு. பள்ளத்துக்குள்ள நாலு வீடு இருந்துச்சுன்னா மலையில நாலு வீடு இருக்கும். உங்களுக்கு வீடு சேர்ந்தாலும் பரணி பேச முடியும். வீடு மேல முடிஞ்சாலும் ஒண்ணு சேர்ந்து இருக்கணும். இங்க போய் பரணி பேசுவான், அவன் அந்த மாவட்டம் பரணி பேசுவான். கேரளா அப்படி பரணி பேச மாட்டாங்க. கேரளாவில களவும் பொய்யும் பொருணும் இருக்காது. பத்து மணி நாட்டா இருக்கும், பத்து மணி பழத்துல இருக்கும். பரணி பேச மாட்டான்.
ولكن يجب ان يكون هناك
ما في